ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜேவி லோகேஷ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டியூட்டோரியல் என்னென்னா, இந்த ஹெச்டி லெட்டர் பாக்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். இந்த ஹெச்டி மூவிலெலாம் நிறைய லெட்டர் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, 4:3 ratio, 16:9 ratio. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு மூவி காட்டுறேன். நான் வந்து எந்திரன் படம் ப்ளூரேல வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஹெச்டியில் தெரியுது. இது வந்து ஹெச்டி ப்ளூரே டிஸ்க். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, கீழே மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குது பாரு, கருப்பு கலரில் இது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது இருக்கவே தானே இது இந்த படம் வந்து அப்படி ஹெச்டியில் தெரியுது உங்களுக்கு. இது வந்து லெட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சைடும் கீழே இருக்குது, மேலே கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு. அதை வந்து ஹெச்டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு இருந்தால் தான் உங்களுக்கு டிவிலெலாம் பார்க்கும்போது ஹெச்டியில் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸு. ஓகே, இது வந்து இப்போ இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு சாம்பிளாக ஒரு வீடியோ வந்து நான் உள்ள சோனி வேகஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சாம்பிளாக ஒரு வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ அண்ணா விடுங்க, இது வீடியோ நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம சாம்பிள் வீடியோஸ். ஓகே, இப்போ அந்த 4:3 லெட்டர் பாக்ஸ் எப்படி வர வைக்கிறதுனா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ இது வந்து வீடியோ ட்ராக். இந்த வீடியோ ட்ராக்கில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராக் மோஷன்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இது பாருங்கள், இந்த வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பொசிஷனில் வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்பேரோ அமுத்துங்க, உங்களோட கீபோர்டில் அப்பேரோ அமுத்திக்கிட்டே இருங்க. வேணாம் வேணாம், டவுன் ஆரோ அமுத்துங்க, சாரி. ஓகே, இப்போ டவுன் ஆரோ அமுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். வீடியோவில் ப்ரிவியூ வீடியோவில் தெரியுதா, இங்கே பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் இங்கே டவுன் ஆர அமுத்திக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு இடம் தான். ஓகே, இந்த சைடில் இந்த ரெண்டு இடம் போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மேலே கீழே எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுன்றதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்னும் டிக்ரீஸ் பண்ணுறேன், சாரி, டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ இந்த சைடு ரெண்டு இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் வந்து உங்களோட வீடியோ வந்து உள்ளே போயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு இடமும் உங்களுக்கு பிளாக் கலரில் வந்துருச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, அது எப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள், இந்த இடம் வாங்க, இந்த விண்டோவில் இங்கே ஒரு எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி இந்த பக்கம் எழுங்க. இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வெட்டு வந்து ரெண்டு சைடில் அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு அது ஃபில் பண்ணிச்சு ரெண்டு சைடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு அந்த இது வந்திருக்கு, லெட்டர் பாக்ஸ் வந்திருக்கு. இப்போ இதை வந்து பாருங்கள், பக்கத்துக்கு ஹெச்டியில் இருக்க மாதிரியே இருக்கும், படம் மாதிரியே இருக்கும். இது நாங்கள் வந்து அந்த ரூமில் எடுத்த வீடியோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு படம் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் வந்து வீடியோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மெத்தட்ஸுங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 4:3 ratio லெட்டர் பாக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக தெரியும். ஓகே ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோஸ் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டு தெரிவிங்க, அண்டு எங்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சந்தோஷம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேவி லோகேஷ் ஃப்ரம் மிரக்கல் பாய்ஸ். போடாத மின் விசிறி நான் உயிரூட்டும் மின்சாரம் நீ, உன்னாலே நான் இயங்கும் நான் வருமா, வானத்தில் ஒரு பட்டம் நான் இணையேற்றும் ஒரு நூல் தான் நீ, உன்னாலே நான் பறக்கும் நான் வருமா.
பெண்ணே என் கண்ணே என விட்டு